இந்த குவாரி விவகாரத்தில் வேகம் எடுத்து செயல்பட தொடங்கி விட்டார்கள் பல கைதிகள் இருக்க போறது என நீர்வளத்துறை அமைச்சராக மூத்த துரைமுருகன் அவர்கள் இருந்து சார்ந்த ஒரு துறையில் இந்த அளவுக்கு ஊழல் ஏற்பட்டிருக்கிறது மத்தியில வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி அவர்களே பிரதமராக அமர்ந்துட்டாங்க அப்ப இடிய பொறுத்த வரைக்கும் மத்திய அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த பைல்களை எல்லாம் வந்து தடை போடுவதற்கோ இல்ல சுணக்கம் காட்டுவதற்கோ பிரஷர் கொடுப்பதற்கு அங்கு யாரும் இல்லை இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு

அரசியல் குறித்து பேசுவதற்கான ஒரு சந்திப்பு அங்கு நிகழ்ந்திருக்கிறது இந்த சந்திப்பு யாருக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்க போறதுன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அங்கு ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு இது ஐஎன்டிஏ ஐ அவருடைய தலையில் விழுந்த இடி அப்படின்னா நாம எடுத்துக்க முடியும் அண்ணாமலையோடு திமுக இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அமைச்சர்கள் தொடர்புல இருந்துட்டு இருக்காங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இது உண்மையான ஒரு தகவல் தான் திமுக இருக்கக்கூடிய நபர்கள் அண்ணாமலையோடு மட்டுமல்ல டெல்லி பாஜக தலைமையோடும் தொடர்புல தான் இருந்துட்டு இருக்காங்க வந்து மீண்டும் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்க ரேலன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வினோத் சார் தமிழக கோரிகளில் மணல் அள்ளியதால இந்த மூன்று ஆண்டுல மட்டும் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் ஊழல் சொல்லி நடந்திருக்கு அமலாக்கத்துறை வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க இந்த சம்மன் அனுப்பிய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நேற்றல ஓராண்டு காலமாக இந்த விவகாரத்தை வந்து அவங்க எடுத்து அனலைஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் அனுப்பி இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு அதாவது பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு பத்து மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மணல் குவாரிகள் விவகாரத்தில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது ஊழல் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி சுமார் ஓராண்டுகளுக்கு முந்திய நிலையிலிருந்து ஈடியை பொறுத்த வரைக்கும் ரைடுகளில் ஈடுபட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த துறை சார்ந்தவர்கள் அங்கே மணல் கான்ட்ராக்ட் எடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் வந்து ஈடியை பொறுத்த வரைக்கும் ரைடுகளில் ஈடுபட்டாங்க ரைடுகளில் ஈடுபட்டு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படி தகவல்களும் வெளியே வந்துச்சு இது எல்லாமே நாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் இந்த அடிப்படையில் எப்போது இந்த மணல் குவாரிகள் இது போன்ற முறைகேடுகள் மணல்கள் அள்ளி விற்க விற்கப்பட்டது சட்டத்துக்கு புறம்பாக விற்கப்பட்டது அப்படிங்கிற நிலையில தான் அப்போ இந்த தகவல்கள் அடிப்படையில் ஈடியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இதை வந்து கழுகு கண் வச்சு ஒரு பார்வையை செலுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் மூலமாக ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய உடைய சேட்டலைட் மூலமாகவும் இந்த மணல் குவாரிகள் இருக்கக்கூடிய இடங்களில் எப்படியெல்லாம் மணல் கடத்தப்படுகிறது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ஆண்டுகளில் அரசுக்கு சுமார் ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் வரைக்கும் கிடைத்ததாக தான் டேட்டாக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சுமார் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் திருட்டுத்தனமாக அங்கு மணல்கள் அள்ளி விற்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சேட்டலைட் மூலமாக ஐஎஸ்ஆர்ஓ மூலமாக இந்த தகவல்களை எவ்வளவு மணல் அள்ளப்பட்டிருக்குது எத்தனை அளவுக்கு அள்ளப்பட்டிருக்குது எத்தனை லட்சம் யூனிட் மணல் அங்கிருந்து கடத்தப்பட்டிருக்கிறது தகவல்கள் எல்லாம் ஈடு எடுத்து இந்த அடிப்படையில் தான் தமிழக டிஜிபி அவர்களுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்போ பாத்தீங்கன்னா ஈடியை பொறுத்தவரைக்கும் தமிழக டிஜிபிக்கு இந்த தகவல்களை அனுப்புறாங்க அப்படின்னா

ஏன்னா தலைமைச் செயலகம் வந்து அரசு சார்புடைய ஒரு விஷயம் அப்படிங்கிற நிலையில தலைமைச் செயலருக்கு தமிழக அரசாங்கத்துக்கு அனுப்ப அனுப்ப வேண்டிய ஒரு அறிக்கையை டிஜிபிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ தமிழக காவல்துறை அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை திறம்பட காப்பாற்றுகிறார்களா அப்போ இந்த அளவுக்கு கடத்தல் நடைபெற்றுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற அடிப்படை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்போ ஈடியை பொறுத்த வரைக்கும் இந்த மணல் குவாரி விவகாரத்தில் வேகம் எடுத்து செயல்பட தொடங்கி விட்டார்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல கைதுகள் இருக்க போகிறது ஏன்னா நீர்வளத்துறை அமைச்சராக மூத்த துறைமுருகன் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ துறைமுருகன் அவர்களுடைய சார்ந்த ஒரு துறையில் இந்த அளவுக்கு ஊழல் ஏற்பட்டிருக்குது முறைகேடுகள் ஏற்பட்டிருக்குது அந்த துறைமுருகன் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கன்னா கேள்விகள் எல்லாம் எழுந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ ஈடி கழுகு பார்வையை செலுத்த தொடங்கிட்டாங்க

சரி ரூலிங் பார்ட்டியாக வரக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு சாதகமான சாதகமான வழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் பாதகம் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஃபைல்களுக்கு வந்து கொஞ்சம் காலம் தாக்குவதும் சுணக்கம் காட்டுவதும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதில் வந்து மாட்டுக்கருத்தே கிடையாது தான் வந்து எல்லா கட்சியிலுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா மத்தியில் மாற்றம் ஏற்படலை அப்போது ஈடியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வேகமெடுத்து தான் செயல்படுவாங்க தடை போடுவதற்கு யாருமே கிடையாது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தடை விழுந்திருக்கும் அப்போது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அவர்களும் தப்பிச்சிருவாங்க இப்போ அவர்கள் தப்பிக்க முடியாது இந்த மணல் குவாரி வாரத்தில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டார்களோ யார் யாரெல்லாம் இதன் மூலம் பணம் ஈட்டினார்களோ யார் யாருடைய கைகளுக்கெல்லாம் பணம் சென்றிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் மிக்க பெரிய அளவில் பயத்தோடு உறைந்து போய் இருந்துக்கிட்டே இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இடி எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் என்றாலும் இறங்குவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது இடி வேகம் எடுத்துட்டாங்க ஏன்னா வந்து தமிழக டிஜிபிக்கே இந்த ஃபைலை அனுப்பி வச்சிருக்காங்க நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி அனுப்பி வச்சிருக்காங்க இந்த செய்தி வந்து ஊடகங்கள் மூலமாக வெளியில் எல்லாமே வந்துருச்சு ஒரு சீக்கிரட்டை அனுப்பி வைக்கல வெளிப்படையாகவே அனுப்பி வச்சுட்டாங்க அப்ப வெளிப்படையாகவே அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா இடி வசம் என்னென்ன ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது அப்போ பாத்தீங்கன்னா ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னா இங்கு தமிழகத்துல ஆட்சியில இருக்கக்கூடிய திமுகவுக்கு வேண்டியவர்கள் கான்ட்ராக்டர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது அப்போ மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை இனி இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா கைது நடவடிக்கைகளை பொறுத்தவரைக்கும் சாதாரணமாக இந்த மணல் குவாரி வளங்கள்ல வந்து கைது நடவடிக்கைகள் இருக்கும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்துடைய இயற்கை வளங்களை சுழண்டுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மாட்டு கிடையாது ஏன்னா இயற்கை வளம் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொருத்தருடைய சொத்து அப்போ மக்களுடைய சொத்து சுரண்டப்படுகிறது மக்களுடைய சொத்து திருடப்படுகிறது இதை யாருமே ஏற்றுக்க முடியாது அப்போ இதை வந்து நம்ம இன்னொரு காலத்தில் பழிவாங்கும் நடவடிக்கையாக மத்திய அரசாங்கத்துடைய பழிவாங்கும் நடவடிக்கையா அப்படின்னா பல பழிவாங்கும் நடவடிக்கையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இதில் நடைபெற்றது என்ன முறைகேடு மக்களுடைய பணம் திருடப்பட்டிருக்கிறது மக்களுடைய பொக்கிஷங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருதற்கும் தன்னுடைய சொத்துக்களை சுரண்டி ஒரு சிலர் மிகப்பெரிய ஏகபோக வாழ்க்கைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க நடவடிக்கை என்று சொன்னாலும் பழிவாங்காத நடவடிக்கை என்று சொன்னாலும் தப்பு செய்தவர்கள் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் குற்றம் செய்தவர்கள் அங்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போ ஈடு இறங்கக்கூடிய விவகாரங்கள் ஈடி அனுப்பிய விவகாரங்களை வரைக்கும் குற்றவாளிகள் சிக்க போகிறார்கள் இதன் மூலமாக తమ్ముడ பொக்கிஷங்களை கொள்ளி அடித்தவர்கள் மாட்ட போகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஓகே சார் மகாராஷ்டிராவில் உத்தம் தாக்கேரா தேவேந்திர பட்னாவி திடீர் சந்திப்பு இது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து ஏக்நாத் சிண்டே தலைமையில் ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஏக்நாத் சிண்டே அதாவது சிவசேனாவிலிருந்து ஒரு பிரிவு அதாவது அஜித் பவாருடைய கட்சி அப்படின்னு சொல்லி அங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி ஆட்சி அங்கே நடைபெற்று இருக்கு அந்த கூட்டணி ஆட்சியில் தேவேந்திர பட்னாவிஸை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சராக அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லிஃப்ட் ஒரு சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படுது அப்போ சந்தித்து கொண்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் தேவேந்திர பட்னாவிசும் உத்தேவு தாக்கரே அவர்களிடம் சந்திச்சிருக்காங்க இந்த உத்தேவ் தாக்கரே அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்காங்க அப்படின்னா சரத்பவார் ரோடு அவருடைய அணியில எதிர்முனையில இருந்துகிட்டு இருக்காங்க இந்த சந்திப்பு இப்போ நடைபெற்று அப்படிங்கிறது மகாராஷ்டிரா அரசியலில் மிக பெரிய ஒரு புயலை கிளப்பி இருக்கு சரத்பவார் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிவிச்சாங்க அப்படின்னா அவருடைய கட்சியில இருந்து அங்கே எங்களுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பாக அஜித் பவாரோடு சென்ற எம்எல்ஏக்கள் பதினெட்டு பத்தொன்பது எம்எல்ஏக்கள் மீண்டும் எங்களுடைய அணிக்கு வரப்போறாங்க அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க சரத்பவாரும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எதிரில் சென்றவர்கள் அஜித் பவாரோடு சென்ற எம்எல்ஏக்கள் மீண்டும் எங்களுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு வந்தால் அவர்கள் நம்முடைய கட்சியில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படின்னா மனநிலையோடு வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் அதே நேரத்தில் எங்கள் கட்சிக்கு கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய மனநிலையில் வந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னா கருத்துக்களை நேற்று சரத்பவார் அவர்கள் பதிவு பண்ணுறாங்க சரத்பவார் அவர்கள் நீண்ட நடிகை அனுபவம் கொண்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த ஒரு அரசியல் தலைவர் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கூட்டணியில் பயணிக்கக்கூடிய ஒருவர் அங்கு சென்று இது ஃபட்னாவிஸாக சந்திக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ மகாராஷ்டிராவுடைய அரசியல் களம் மாறப் மாறப்போகிறதா சரத்பவாருடைய வியூகங்கள் எல்லாம் அங்கு தவிடுபடியாக போகிறதா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சரத்பவருடைய அலையன்ஸ்ல விரிசல் ஏற்பட போகிறதா அப்படின்ற கேள்விகள்லாம் உருவாகிட்டு இருக்கு ஏன்னா இந்த உத்தவ் தாக்கரையை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்துத்துவம் அப்படிங்கிற கொள்கையை கையிலேருந்து பயணித்த ஒரு கட்சி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு பயணித்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சியை விட்டு உடைச்சி வெளியே வந்ததுனால தான் இந்த சிவசேனாவை ரெண்டாவது உடைகிறது ஏக்நாத் சிண்டே தலைமையிலான ஒரு சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையிலான ஒரு சிவசேனா அப்படின்னு சொல்லி உடைகிறது அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உத்தவ் தாக்கரேவும் இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு அலைன்ஸுக்கு வரப்போகிறாரா என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு தலைவர்கள் ஒரு சந் ரெண்டு தலைவர்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வை நம்ம சாதாரணமாக எடுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா முன்கூட்டியே அவர்களுக்கு தகவல் செல்லும் இந்த சந்திப்பு அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தலைவர் இருக்காரு நீங்கள் கொஞ்சம் காலதாமதமாக வாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அதுவும் துணை முதல் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஃபட்னாவிஸ் அவர்கள் அப்போ முன்கூட்டியாளர்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைத்தாலும் இவர்கள் சந்திக்கிறார்கள் அப்படின்னா அங்கே அரசியல் குறித்து பேசப்பட்டிருக்கிறது அப்போ அரசியல் குறித்து பேசுவதற்கான ஒரு சந்திப்பு அங்கு நிகழ்ந்திருக்கிறது இந்த சந்திப்பு யாருக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்க போறதுன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அங்கு ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு ஏக்நாத் சிண்டே தலைமையிலான மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான ஒரு ஆட்சி நடைபெற்றுக்கிறது இவர்களுக்கு என்டிஏவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை கொடுக்க போகிறது அப்போ சரத்பவாருக்கு மேலும் ஒரு இடியை தூக்கி போட போகிறது அப்போ சரத்பவார் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கட்சியிலிருந்து சென்ற எம்எல்ஏக்கள் மீண்டும் என்னுடைய அணிக்கு வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் போது இவர்களுடைய அடியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியை வரைக்கும் அவர்கள் வெளியேறி பக்கம் கேள்விகள்லாம் உருவாகிட்டு இருக்கு மகாராஷ்டிராவில் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் இப்பவுமே தொடங்கிடுச்சு மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டே இருக்கு அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் வேகம் எடுக்க போகிறது அப்போ கூட்டணிகளை உறுதி செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுமே வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க இந்த நிலையில என்ன காரணத்துக்கு ஒரு சந்திப்பை நிகழ்த்தணும் அப்போ அலையன்ஸ் விவகாரத்துக்காக நிகழ்த்தி இருக்க மகாராஷ்டிராவிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவலை பார்த்தீங்க அப்படின்னா ஏக்நாத் சிண்டே அவர்களோடு இந்த உத்தவ தாக்கரே அவர்கள் சந்தித்து பேசுவதற்கான ஒரு மறைமுக அரசியல் நகர்வுகள் அங்கு சென்றுக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும் சந்தித்து சிவசேனாவை ஒன்று நைத்து செயல்படலாம் அப்படிங்கிற நிலையிலும் ஒரு பேச்சுவார்த்தைகள் சென்றுகிட்டு இருக்கு அப்போ ரகசிய சந்திப்பு நடப்பதற்குன்னு ஒரு சில நாட்கள்ல ரகசிய சந்திப்பு நடைபெறலாம் அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு வந்துட்டு இருக்கு அப்போ இது முழுக்க முழுக்க சரத்பவாருக்கு ஐஎன்டிஏ அலையன்ஸுக்கு அவருடைய தலையில் விழுந்த இடி அப்படின்னா நாம எடுத்துக்க முடியும் ஓகே சார் இப்போ அண்ணாமலையிடம் வந்து திமுகவில் இருக்க சில முக்கிய அமைச்சர்கள் வந்து தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா சொல்லியிருக்காரு இது உண்மையா சார் அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா தெரியும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாங்க அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் இருந்தாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நீக்கி வெளியேறி சென்று விட்டாங்க வெளியே சென்றாலும் அண்ணாமலை குறித்து பெரிய அளவில் அவர் விமர்சனம் வைத்தாரா ஏன்னா வந்து இப்போ ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவங்க வெளியே சென்ற பிறகு தலைமைக்கு எதிராக மிகப்பெரிய போர்க்கொடி தூக்குவாங்க ஆனால் திருச்சி சூர்யா பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு போர்க்கொடி தூக்கல விமர்சனங்கள் குறைவான அளவு தான் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் வந்து இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அண்ணாமலையோடு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அமைச்சர்கள் தொடர்பில் இருந்துகிட்டு இருக்காங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இது உண்மையான ஒரு தகவல் தான் அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் அண்ணாமலையோடு மட்டுமல்ல டெல்லி பாஜக தலைமையோடும் தொடர்பில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து மத்தியில மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்க கடந்த காலத்திலயும் பார்த்தீங்கன்னா இங்கே வழக்குகள் வரும்போது வழக்கு விவரங்கள் வரும்போது அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக அண்ணாமலை மூலம் மத்திய அரசாங்கத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி அவர்கள் தப்பிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே அரசு மத்தியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் என்டிஏ தான் வந்திருக்கிறது இங்கே தலைவராக அண்ணாமலை தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க தலைவர் மாட்டமும் நிகழல்ல திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான சக்தியாக இங்கே தமிழகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க ஈடியை பொறுத்த வரைக்கும் வேகம் எடுத்து களத்தில் இறங்க தொடங்கிட்டாங்க டிஜிபிக்கு வந்து அறிக்கையே டாக சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடி விவகாரம் அடுத்து என்னாக போகிறது அதிரடியாக அவர்கள் கைது நடவடிக்கையில் இறங்க போறாங்க ஜாபர் ஷாதிக்கு அங்கே கைது பண்ணிட்டாங்க என்சிபிடம் இருந்து இடிய சிலையில வைத்து கைது பண்ணிட்டாங்க செந்தில் பாலாஜி விவகாரம் இன்னொரு பக்கம் இன்னும் முடிவே இல்லாத தொடர்கதியாக தொடர்ந்துகிட்டு இருக்கு இப்படியான சூழ்நிலையை இருக்கும்போது அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் வழக்குல தொடர்புடையவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் தான் இருக்கும் இவர்களை வரைக்கும் அண்ணாமலை மூலம் டெல்லியில் காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க இது நிதர்சனமான உண்மைதான் திருச்சி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை வரைக்கும் அவர் தெரிவித்த வந்து உண்மையான கருத்துக்களை தான் முன் வைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்தவரைக்கும் தொடர்பு இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் ஏற்கனவே நம்மகிட்டயே இருந்துகிட்டு இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா இது உண்மையான ஒரு தகவல்களை அவர் பொது வழியில முன் வச்சிருக்காரு ஓகே சார் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசிட்டே இருக்கும்போது அவர் மைக் ஆஃப் அண்ட்னு சொல்றாங்களே அந்த எந்த அளவுக்கு உண்மை சார் இது அதாவது பாத்தீங்கன்னா இப்போ எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு விவகாரத்தை சொல்லி அங்கு அரசியல் செய்யலாம் அங்கே சபாநாயகராக மீண்டும் ஓம் பிர்லா அவர்கள் வந்த பிறகு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொசீஜர் அடிப்படையில் தான் நாடாளுமன்றத்தை நடத்திட்டு போவாங்க இந்த அடிப்படையில் நம்முடைய இந்த ப்ரோட்டோக்கால் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கோம் அதை தாண்டி எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நீட் விவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீட் விவகாரத்தை பற்றி விவாதிக்கணும் அதை பற்றி விவாதிக்கணும் அப்படின்னா அதற்கான நேரம் இது இல்லை அப்படிங்கிறத ஸ்பீக்கர் அவர்கள் தெரிவிப்பாங்க அதையும் தாண்டி இவர்கள் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுறார்கள் அப்படின்னா ஓம் பிர்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் ஸ்பீக்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சபை ரூல்ஸுக்கு உட்பட்டு அங்க இருக்கக்கூடிய பார்லிமென்ட் டெபாக்ரசிக்கு உட்பட்டு அங்க நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க அப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக வந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா இப்போ ஓம்பிர்லா அவர்கள் பதவி ஏற்று ஒரு சில திருவங்கெல்லாம் ஆகியிருக்கு இப்பதான் நாடாளுமன்றத்திலே விவாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு செயல்விடுவா இருக்கு அந்த ப்ரொசீஜர் படி செல்லும் போது அதுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய வேலை தான் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்போது ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகர்களும் எடுத்து சொல்லியும் எதிர்கட்சிகள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவர் சபை டெமோக்ராட்டிக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பாங்க இப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த நேற்று பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு செய்தி வந்துச்சு பார்த்தீங்கன்னா இது எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியல் அப்படின்னா நம்ம பார்க்க முடியும் ஏன்னா ஒரு நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான நாடாளுமன்றம் அப்படின்னா

எதிர்கட்சிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வெளியேற்றிட்டாங்க ஸோ இதே மாதிரி தான் அங்கே நாடாளுமன்றத்தில் அப்போது எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய இடையூறுகளை தமிழகத்தில் எப்படி அதிமுக கொடுத்து கொண்டிருக்காங்களோ அதே போல மத்தியில் திமுக எம்பிக்களும் காங்கிரஸ் எம்பிக்களும் ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய எம்பிக்களும் மத்திய அரசாங்கத்துக்கு நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிலையில் மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நாடாளுமன்றம் மக்களுக்கான ஒரு அவை மக்களின் பிரதிநிதிகள் தான் அங்கே செல்றாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே சென்று மக்களுக்கான வாதங்களை முன்வைக்கலாம் அப்போ மக்களுக்கு அதற்கான வாதங்களை முன்வைக்க விடாமல் எதிர்கட்சிகள் அரசியல் செய்கிறாங்க அரசியல் செய்யும் போது வெளியில் வந்துட்டு எங்கள் மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க செல்ஃபோனை பிடிங்கிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னா இதை ஸ்கூலில் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி தான் இருக்குது எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது என் பேரை திருடிட்டு போயிட்டான் ஏன் பென்சிலை எடுத்து வச்சுட்டான் ஏன் எரேசரை எடுத்து வச்சு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி தான் பார்க்க முடிகிறது அப்போ எவ்வளவோ முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும் போதும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடல் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரா அவருக்கு வந்து அந்த எதிர்கட்சி தலைவருக்கான பக்குவ இன்னும் கிடைக்கலையா அப்படின்னா பல கேள்விகள் ஓகே சார் எங்களோட இணைந்து நடப்பு அரசியலை குறித்து பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி